ஹாய் வியூவர்ஸ், இது உங்க அபிமான நிகழ்ச்சி பா இசை. இது உலகின் பொதுமொழி. ஒவ்வொரு ஜீவராசியையும் சென்றடையக்கூடியது, ஒவ்வொருவரின் உணர்வையும் தட்டி எழுப்பக்கூடியது. இது உலகையே இசைய செய்வது. அப்படிப்பட்ட இசையை ஆராதிக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இசை கலைஞரை சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறது ஒரு வெரி வைப்ரண்ட் வயலின் கலைஞர். வயலின் சகோதரர்களா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல ரசிகர்களை மயக்க வச்சுட்டு வர ஒரு மிக சிறந்த பெர்ஃபார்மர். அதிலிருந்து நாம இன்னைக்கு திரு கணேஷ் அவர்களை சந்திக்க போறோம். சந்திக்கலாமா? வணக்கம் சார். வணக்கம். வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர். பெப்பர்ஸ் டிவி நேயர் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களை முதல்ல சொல்லிக்கிறேன் நான். ஸோ உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு நோ ஹவு இட் ஆல் பிகன் அண்ட் உங்களுடைய இப்போ ஒரு வயலின் கலைஞர் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக கணேஷ் குமரேஷ் இந்த சகோதரர்களை வந்து நினைக்காம இருக்க முடியாது. ஸோ அண்ட் உங்களுடைய இசையை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஐ செட் இந்த இன்ட்ரொடக்ஷன் வெரி வைப்ரண்ட், கேட்கும்பொழுதே இட்ஸ் ஸோ கேட்சி, எங்கே இருந்தாலும் திரும்பி கேட்கணும் போல இருக்கும். ஸோ உங்களுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது அண்ட் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இதை பற்றி சொல்லுங்க சார். வயலின் வாசிக்கணும் அப்படிங்கிற வயலின் எடுத்து இதுதான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட், இது இனிமேலேருந்து நான் இதுலேருந்து வாசிக்க போகிறேன் அப்படிங்கிற சாய்ஸ்லாம் எனக்கு இருக்கல, எனக்கும் இருக்கல, என் தம்பிக்கும் இருக்கல. ஏன்னா இது வந்து எங்கள் அப்பா வந்து தான் வந்து இவாளுக்கு நல்ல டேலண்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு டேலண்ட் இருக்கும் வரும் இவங்களுக்கு இசை. ஏன்னா இசை குடும்பத்தில் நாங்கள் வர்றதுனால அது வந்து பாரம்பரியமாக வந்து சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது ஒரு இட்ஸ் எ கிவன். ஸோ அதனால் இட் வாஸ் டாட் லைக் தேட். ஏன்னா நாங்கள் நான் முதல்ல கச்சேரி வாசிக்கும் போது எனக்கு வந்து 7 வயசு, 7 குமரேஷுக்கு வந்து 5 வயசு. ஸோ அப்போலேருந்து கச்சேரிகளே வாசிக்கிறதுனால இது ஒரு சாய்ஸாக இல்லை. எப்படி நம்ம டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிற மாதிரி பல்லு தைப்போம், குளிப்போம், அது மாதிரி வயலினும் வாசிப்போம் நாங்கள். அது மாதிரி இட்ஸ் பீன் ஸோ நேச்சுரல் டு அஸ். ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து வயலின் வாசிக்க ஆரம்பித்தோம். அது மாதிரி தான் கச்சேரி பண்ண ஆரம்பித்தோம். கிரியேட்டிவ் இடியம் அப்படிங்கிறது வந்து முதல்லேருந்தே எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டாது. இது வந்து முதல்ல இந்த மாதிரி இந்த கீர்த்தனை இப்படி தான் வாசிக்கணும், இந்த ஸ்வரம் நான் சொல்லிக் கொடுக்குறேன், இப்படி தான் நீங்கள் வாசிக்கணும் அப்படிங்கலாம் கட்டாயமே கிடையாது. நாங்கள் இஷ்டத்துக்கு வாசிக்கலாம், அது அப்படியே விட்டுடுவார், ஃப்ரீயாக விட்டுடுவார். ஸோ இசை பாரம்பரியம்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். உங்களுடைய ஃபேமிலியில் எந்த அளவுக்கு இசை உங்களுடைய குடும்பத்தாக இருக்குது? ஆமாம், அதாவது எங்கள் அப்பா வந்து ஹி வாஸ் வயலின் வித்வான், பாடுவார். அவர் வந்து அவரோட அண்ணாட்டை வந்து கற்றுனார். எங்கள் அண்ணா, என் கசின்ஸ் எல்லாருமே வயலினிஸ்ட் எங்கள் வீட்டில். ஓகே, தேர் ஆல் ப்ரொஃபஷனல் வயலினிஸ்ட். ஸோ இட்ஸ் சொல்ல போனால் இட்ஸ் வயலின் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி எங்கள் அப்பா பெரியப்பாவும் சரி, எங்கள் பெரியப்பாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து நிறைய கச்சேரிகள்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால. பட் அதுக்கப்புறம் வந்து எங்கள் பெரியப்பாக்கும் இப்போ ஃபஸ்ட்டு பெரியப்பா தான் வயலின் வாசிப்பா. அது மாதிரி எங்கள் அப்பா வந்து கடைசி சிப்ளிங் எங்கள் பெரியப்பாக்கு. ஸோ போத் ஆஃப் தேம் யூஸ் டு பிளே வயலின் டுவெட் கான்சர்ட். அப்போ ரொம்ப சின்ன வயசுலேருந்தே தே பீன் பிளேயிங் கான்சர்ட்ஸ் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் ஹி வென் டு நார்த், கான்பூர்லாம் இருந்தார் அவர், கான்பூரில், டெல்லியில், பாம்பேல. ஓகே, ஸோ வி வர் ஆல் தேர் ஃபார் ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் விவர் இன் த நார்த். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே மியூசிக்காகவே வந்தோம். ஏன்னா நம்ம சென்னை அப்படிங்கிறது வந்து மெக்கா ஆஃப் கர்நாடிக் மியூசிக் இல்லையா? ஸோ அதனால நாங்கள் இங்கே வந்தோம். தென் வி பின் ஹியர். நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண பொழுது உங்களுக்கு வந்து இருந்த ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ரசிகா ஹூ கேம் அப் டு யூ அண்ட் உங்களுடைய கச்சேரியை என்ஜாய் பண்ண ஒருத்தர், அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் ஏதாவது? நிறைய இருக்கு அது மாதிரி. பிகாஸ் ஒரு வாட்டி வந்து ஒரு 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 ஃபாரினர் அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி கச்சேரி முடிஞ்ச உடனே அவர் வந்து மேடைக்கு வந்து ஒரு பெரிய நமஸ்காரமே பண்ணார் எங்களுக்கு. ஐயோ என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னபோது, தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் க்ரீன் ரூமில் வந்து கூட்டின்னு போனோம் நாங்கள், இது மாதிரிலாம் ஸ்டேஜ்லலாம் பண்ணாதீங்க, நல்லா இல்லை
தப்பாக நினச்சிப்பா வெளியில் பார்க்குறவாள்லாம். ஸோ அப்படி க்ரீன் ரூமில் போனோன்னா இல்லை சார், ஐ வாஸ் வெரி சிக். நான் அப்போ சிக்காக இருந்தபோது ஃபுல்லாக உங்கள் மியூசிக் கேட்டு தான் நான் வந்து குணமடைஞ்சேன் ஃபுல்லாக. ஸோ ஐ ஆம் இன்டெட் டு யூ அப்படின்னு அவர் சொன்னார். அது வந்து எங்களுக்கு என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது. ஏன்னா மியூசிக் வந்து இட் இஸ் இட்ஸ் அ டிவைன் மெடிசன். எல்லாத்துலேயுமே டிவினிட்டி இருக்கார்ல. அந்த 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 மியூசிக் ஆஸ் அ லாங்குவேஜ், மியூசிக் ஆஸ் ஒரு கம்யூனிகேட்டிவ் டூல், எதை பார்த்தாலும் இசை அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய ஒரு டிவினிட்டி இருக்கார்ல. ஸோ இட் ஹேஸ் தெரோபேட்டிக்கல் வேல்யூ ஆல்சோ இல்லையா? ஸோ அந்த விஷயத்தில் கேட்டு வி ஆர் ஹம்பிள்ட் பை தேட், யூனோ. ஐ மீன் அப்படி பார்க்குறத வந்து எவ்வளோ நிறைய இருக்குது நம்ம மியூசிக். நம்மளுக்கே அறியாமல் தானே இது, நம்ம ஒன்றும் தெரிஞ்சு பண்ணலையே அது, நம்மளுக்கே அறியாமல் அப்படி நடந்திருக்கு அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ நிறைய இருக்குது. ஸோ அதுதான் இட் எக்ஸ்போசஸ் அவர் ஃப்ரெயிலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களோட பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னால் பா நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். இசை பயணத்தை பத்தி பேசும்பொழுது எத்தனையோ கச்சேரிகள், சோ அந்த மாதிரி ரொம்ப அருமையா அமைஞ்ச ஒரு கச்சேரி, அதுக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் அதை பத்தி சொல்லுங்க சார். ஒரு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன். இது கச்சேரி சம்பந்தப்பட்டது இல்லை, ஆனா இசையை சம்பந்தப்பட்டது. இது திருச்செந்தூர் பக்கத்துல ஒரு ஊர்ல வந்து நாங்க கச்சேரி வாசிக்கிறதுக்கு அங்க போயிருக்கோம். அந்த டைம்ல இந்த மத்தியான வேளையில வந்து சாதகம் பண்ணின்னு இருக்கோம் நாங்கள். இப்போ யூஸ்வலி என்ன ஆகும்னா, சாதகம் பண்ணிட்டு இருக்கோன்னே யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க உடனே வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஜன்னல்லேருந்து அப்படி பார்ப்பாங்க. அது மாதிரி இல்லைன்னா வந்து கதவை தட்டிட்டு கொஞ்சம் நேரம் கேட்கலாமா சார் அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி யூஸ்வலி நம்மளுக்கு வந்து அது சரியாக வராதுன்னா தனிமேல் இருக்கிற விரும்புவோம் நம்ம ப்ராக்டிஸும் போது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு டெஃபினட்டாக சொல்லுவோம். அது மாதிரி ஒரு வயசானவர் ஒரு இந்த ஏதோ பழம் எல்லாம் வித்துட்டு போயிருந்தார். இந்த அந்த வித்துட்டு போயிருந்தவர் வந்து இட்டி பார்த்து நேர்ந்தார் வாசினது. ரொம்ப நேரம் அங்கே பாட்டுக்கு சரி கவுண்டுக்க வேண்டாம், நம்ம பாட்டுக்கு அவர் ஏதோ கேட்டுட்டு போறாரு, நம்ம வாசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வாசிட்டே இருக்கோம். வாசிருந்த உடனே கொஞ்ச நேரம் ஆன உடனே கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தது. சரி அவரை பார்த்து பெரிய பெரிய கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, நான் கொஞ்சம் தனிமையில் வாசிக்கணும்னு எதிர்பார்க்குறோம், சாயந்தரம் கச்சேரி இருக்கு அதுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாரு, என்ன பிரமாதமா நீங்க கன்னட கவுளா வாசிக்கிறீங்க, எவ்வளோ நாளாக எவ்வளோ நாள் ஆச்சு இது மாதிரி. அந்த காலத்தில் நான் வந்து மதுரமணியர்லாம் பாடி கேட்டிருக்கேன்னா, நீங்கள் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நீங்கள் வாசிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப குளுமையாக இருந்தது அப்படி சொன்னோன்னா அப்படியே எனக்கு என்ன எங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னே தெரியல அந்த டைமில். உடனே அவரை கூட்டுன்னு உள்ள கூட்டுன்னு வந்து அவரை உட்காந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவருக்காக வாசிச்சோம்னாங்க. ஓகே. பத்தி பேசிட்டு இருக்கும்பொழுது
கர்நாடிக் மியூசிக்னா இட்ஸ் வோக்கல் டாமினேட்டட் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு எல்லாருக்குமே. ஸோ வாட் இஸ் யோர் டேக் ஆன் தட் ஆஸ் அ வயலின் ஆர்டிஸ்ட்? வயலின் ஆர்டிஸ்டில் நம்ம வந்து வென் வி டூ மியூசிக் வேர் மியூசிஷியன்ஸ். ஸோ இப்போ வந்து என்னோட அப்ரோச் என்ன, இப்போது மியூசிக் அப்படிங்கிறது வை இஸ் இட் அ வெரி யூனிக் ஃபார்ம். எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது, எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸும் இருக்குது, ஆனால் அதெல்லாம் விட இது வேறுபட்டிருக்கு. எப்படி அப்படின்னு ஜனங்கள்கிட்ட கேட்டோன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறா, ஒருத்தரும் டிஃப்ரெண்ட் இது சொல்கிறா. பட் எனக்கு என்ன தோணித்துனா, இட் இஸ் த ஓன்லி நான் விஷுவல் ஆர்ட் ஃபார்ம். இட்ஸ் அன் ஓன்லி நான் விஷுவல் ஆர்ட் ஃபார்ம். இட் மீன்ஸ் த வென் வி மேக் இட் இன் டு அ விஷுவல் ஃபார்ம், இட் இமீடியட்லி பிகம்ஸ் அ சப்சிடரி ஆஃப் தட் ஃபார்ம். இப்போது அதே அது அதோடு அதுதான் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக். இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்குங்கிறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ நான் விஷுவல் ஆர்ட் ஃபார்ம் ஆக்சுவலி. ஏன்னா அந்த சவுண்ட் வென் இட் கம்ஸ் அவுட், யூ டோன்ட் நீட் டு சீ தட் சவுண்ட், கேன் ஜஸ்ட் லிசன் டு தட் அண்ட் என்ஜாய் தட் சவுண்ட். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம சங்கீதத்தை பார்த்தோம்னா இப்போ வந்து ததறினா அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த ததறினா எப்படி வந்தது? ததறினான மீனிங்கே இல்லையே, எப்படி ததறினா வந்தது? அப்படிலாம் பாடுறா என்ன, வை இஸ் தட்? அதை பார்த்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் அது வந்து டீப்பராக போனோம்னா, இட் இஸ் நத்திங் பட் கட்டிங் த நோட். ஒரே மா தான் அது, மாங்கிற ஒரே நோட் தான் அது. ஆனால் அது அது வெறும் ஸ்ட்ரெயிட் நோட் வித்தவுட் கட்டிங், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வருது. இது ததாக பாடுறதுனால வி ஆர் கட்டிங் தட் நோட். என்னன்னா ஒரு தா 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 பாடுறதுக்கும் ஃபஸ்ட்டு வந்து அந்த சிலபல் தட் வி யூஸ் இஸ் இன் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ். த த அது ஒன்று. அப்புறம் ஃபஸ்ட் இருக்கிறது வந்து டைனமிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த செகண்ட் ஃப்ரம் த தேர்ட். அண்ட் ஆல்சோ த ரித்ம் ஆஃப் ஈச் நோட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர். சரி, இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தானா, நம்மளுக்கு கிராமர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் வந்து ஹேஸ் கம் ஃப்ரம் தி வீணா. ஏன்னா பரத முனியே அதை வச்சுட்டு தான் வந்து ஏழு ஸ்வரங்களையும் ஸ்ருதிகளையும் கண்டுபிடிச்சது அந்த வீணையை வச்சுருந்தா. ரெண்டு வீணையை வச்சுட்டு கம்பேரிட்டிவாக ஸ்டடி பண்ணது தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அதனால் இது அவரே சொல்லியிருக்கிறது, எல்லாருக்கும் தெரிகிறது. இப்போது ஒரு அக்கூஸ்டிக் வீணை எடுத்துட்டு ஒரு மீட்ரோ நம்ம அதை தான் வோக்கலைஸ் பண்ணுறோம் நம்ம. தட்ஸ் வாட் அந்த சவுண்ட் ஆஃப் த பிளக்கிங் அந்த அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கணும். அது வீணை மாதிரி டொய டொயட்டோன்னு சொல்ல முடியாத. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ததறினான்னு சொல்கிறோம். Okay, that's how we our entire Carnatic system is based on that. So raga pravaham gradu vandu it these are all compositions which will have notes pradhanama raga and the tala as the basic structure and not the sahitya. Okay. So we give you the freedom to create whatever you want. Lovely. So one composition can mean something to you, something to somebody else, something to the camera person, something to the director. Everybody can have his own idea about the composition. Sir, neenga vandu ungalaudaiya career la neenga compose panna albums, release aana albums adu pathi solunga. Inda raga pravagam appadina inda கர்நாடிக் மியூசிக் இந்த நம்ம ட்ரெடிஷ்னல் கான்செர்ட்லேயே வாசிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இப்போது இந்த கர்நாடிக் மியூசிக் வந்து இந்த வேறு மாதிரி ரீச் ஆகலாம் அப்படின்னு வி தாட் ஆஃப் கம்பைனிங் வித் அதர் மியூசிஷியன்ஸ். இப்போது
கீபோர்டு பேஸ் கிட்டார் ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுட்டு. ஸோ இதுக்காக ஸ்பெஷலாக நிறைய காம்போசிஷன் தீமேட்டிக்காக பண்ணினோம் நாங்கள். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வாஸ் அ ப்ராஜெக்ட் கால் பிரம்மா அப்படின்னு. தென் ஆஃப்டர் தேட் வி நவ, அதாவது பிரம்மா அப்படிங்கிறதுனா கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில். ஸோ இட் வாஸ் ஆல் அவர் ஓன் காம்போசிஷன்ஸ் அண்ட் வி ட்ரை டு பிரிங் அவுட் அ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். ஏன்னா இப்போது எப்படி ரெண்டு வயலின் சேர்ந்து ஒன்றா கேட்குறது, ஒரு ஒரு பாட்டும் வயலினும்னா ஒரு மாதிரி கேட்குறது, வயலின் ஃப்ளூட்னா வேறு வேறு மாதிரி கேட்குறது, வயலின் மிருதங்கம் கட்டமோடு ஒரு மாதிரி கேட்குறது மாதிரி வயலின் கீபோர்டோடு கேட்டால் எப்படி இருக்கும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வி ஆர் ட்ரைங் டு பிரிங் இன் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் பட் டு த சேம் ராகா. ஸோ 9 எமோஷன்ஸ் நவரசால தான் வி கிரியேட்டட் ஒன் கான்செப்ட். அது 9 டிஃப்ரெண்ட் ரா, யூஸ்வலி ட்ரெடிஷ்னலாக இல்லாத ராகத்துலலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து நான் ஒரு காம்போசிஷன் வந்து குரோதா கிரியேட் பண்ணேன். குரோதாக்கு வந்து வசந்தா, வசந்தம் ஜென்ரலி ரொம்ப ஸ்ப்ரிங் டைம் ராகாது, பட் அதுலேயே வந்து குரோதம்னா எப்படி இருக்கலாம். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ மெலடி டு எவ்ரி திங் தட் வி டூ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த குரோதமில் வந்து அந்த ஃபைவ் பீட்டு அந்த ஒரு ஃபீலில் க்ரியேட் பண்ணுவோம். அது மாதிரி இன்னொரு ஆல்பம் வந்து கலர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு. கலர்ஸ் ஆஃப் இந்தியா வந்து எப்படின்னா, ஒவ்வொரு இந்தியாவோட இந்தியாவுக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது, இட்ஸ் வெரி வேரியடு. இப்போது ஒவ்வொரு டைமென்ஷனும் க்ரியேட் ஃபஸ்ட்டு வந்து இட் வாஸ் ஃபஸ்ட் வந்து கம்பீரா, ஒரு கம்பீரமான இந்தியா அப்படின்னு. கம்பீர நாட்டையில் அது கம்போஸ் பண்ணியது, இந்த மெஜஸ்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் செகண்ட் வந்து உத்சவ், தட் இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் செலிப்ரேஷன்ஸ். வி ஹாவ் ஒன் செலிப்ரேஷன் ஆஃப்டர் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா ஒன்று கம்மி நம்மளுக்கு கிடையவே கிடையாது. வி ஆல்சோ ஹாவ் இன்க்ளூடட் ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே ஆல்சோ. ஸோ அது மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் சஞ்சல், இந்த சஞ்சல் அப்படின்னா அந்த சஞ்சலம்ங்கிறதுக்கு எப்படின்னா, ஹவு வி ஆர் ஏபிள் டு ட்ரெட் தி பாத் ஆஃப் போத் மாடர்னிட்டி அண்ட் ட்ரெடிஷன், அது ரெண்டு கம்பைன் பண்ணி வி ஆர் வெரி டைட் ரோப் வாக்கிங் வி ஆர் டூயிங். ஸோ அதை வச்சுட்டு எப்படி சஞ்சலம், மனசு சஞ்சல், இப்போ இந்த காலத்தில் எப்படி நம்ம மனசு சஞ்சலத்தினால தான் இவ்வளோ நம்மளுக்கு கஷ்டம், தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ அதை போர்ட்ரே பண்ணுற மாதிரி ஒரு ரஞ்சனியில் ஒரு ஒரு காம்போசிஷன். ஸ்வரத்தை வந்து ஜனிக்கிறது தான் ஷா. அப்போ ஷட் ஜம், ஜம்னா ஜனிக்கிறது. ஸோ ஒன்ஸ் யூ ஃபிக்ஸ் யுவர் சா, அப்போ தான் ரிகம பதனி. அன்லஸ் யூ ஃபிக்ஸ் யுவர் சா, தெர் இஸ் நோ ரிகம பதனி. ஸோ ஷட் ஜம் வாஸ் அ கான்செப்ட் வி யூஸ்ட், த கான்செப்ட் கால் கிரகபேதம். அதில் வந்து ஒரே ராகத்தை எடுத்துட்டு ரீலேந்து இன்னொரு ராகம், காலேந்து இன்னொரு, பட் வி யூஸ் த நோட்ஸ் ஆஃப் கல்யாணி, பட் வி கெட் டிஃப்ரெண்ட் ராகா. ஸோ அந்த தீம் வச்சுட்டு அந்த ஒரு ஆல்பம். So every album we try to do something new and create, and yeah, and that Dance Like a Man, it won a national award. And we did music for another film called Lessons in Forgetting last year, which also won a national award last year, 2012. So all the films that we have been associated with, each one of them have won an award for we acted in a movie with K Balachandra sir. So on the movie we played very different character, because and the ori veedu iruvasal appadina and the padathla vande appadina and the padame vande rendu kada, first half or kada, second half innoru kada. First half la my brother was the hero and the second half la I was the hero. Okay. So that film also won a national award. So ஸோ உங்களோட திரையுலக பயணத்தில் வந்து நீங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாத்துக்குமே டெஃபினட்டாக ஒரு ரெக்கக்னிஷன் தேடி வந்தது. We have collaborated with people who are Jains in the, so we've been lucky. Actually, we have been very lucky. Okay. So, இப்போ நீங்கள் மற்ற மியூசிக் டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ண அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த ஒரு வீடு இருவாசலில் தான் ஃபஸ்ட் டைம் வாசித்தது. ஏன்னா அதில் வந்து பாலச்சந்திர சாருக்கு வந்து தேச ராகம் ரொம்ப பிடிக்கும். And he also liked and the Thumbam Nergail song romba pidikum. So we incorporated, we played that
ஐ பிளேட் ஆக்சுவலி ஐ பிளேட் அது அப்புறம் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா அதெல்லாம் வி பிளேட் அந்த அது விஎஸ் நரசிம்மன் சார் தான் அதுக்கு மியூசிக் பண்ணார் அது ஐ பிளேட் குவாய்ட் அ லாட் ஃபார் ஏஆர் ரஹ்மான் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்புறம் வந்து இளையராஜா சாருக்கு அப்புறம் கீரவாணி சாருக்கு அப்புறம் தெலுங்கில் வந்து பிளேட் ஃபார் கீரவாணி சார் கோட் நிறைய வாசிச்சிருக்கேன் நான் அப்புறம் மலையாளத்தில் இவர் ஜெயச்சந்திரன் அவுசப்பச்சன் ஸோ ஐ பிளேட் குவாய்ட் அ லாட் ஃபார் ஆனால் எந்த படமும் முக்கால்வாசி எனக்கு 90% எந்த படத்துக்கு வாசிச்சேன்னு தெரியாது பிகாஸ் ஐ டோன்ட் கீப் ட்ராக் ஆஃப் ஆல் அண்ட் ஆல்சோ வென் யூ ரெக்கார்ட் அந்த டைம்ல அந்த சாங் அது மட்டும் தான் உங்களுடைய மைண்ட்ல இருக்கு அன்லெஸ் லைக் யூ நோ ஐ மீன் லைக் ஃபார் when I play for AR Rahman couple of songs like gentleman and some of the songs like you know which I really like one song and the madras chutti paaka pone in a song or adla violin varum it's a different kind of violining that I myself did so enake vandu pudusa irundha adu panna pode some kind of fiddling kind of thing it was good அப்புறம் சம் ஆஃப் தி ஸ்டஃப் டக்குன்னு தான் ஞாபகம் மாட்டேங்குது ரொம்ப நிறைய பண்ணியிருந்தாலும் என்ன படத்தில் வந்திருக்குன்னு தெரியாது ஸோ அது அப்புறம் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக ஒரு காலத்தில் இட் வாஸ் தேர் ஆஸ் பிளேயிங் எவ்ரிவேர் வாட் ஐ பிளேட் வித் ஹாரிஸ் பச்சை கிளி முத்துச்சரமில் ஒரு அந்த தேட் வாஸ் பிளேயிங் ஆல் ஓவர் பிகாஸ் விச் இஸ் ரிங் டோன் ஃபார் சோ மெனி பீப்பிள் ஈவன் டுடே பீப்பிள் யா அண்ட் ஸோ யா It's been a different kind of playing because ஒரு வாட்டி ஏதோ தெலுங்கு படம் அதுக்கு வந்து கீரவாணி சார் வந்து he wanted me to rap on the violin play that அப்படினார் I never even dreamt of doing those things so every time you you listen to something and it it becomes a challenge for you whether you can reproduce that that thought through the instrument so that's what the beauty is all about adikapra or vaati zakir bhai vande he did one music for one film called vanaprastham apdi solliddu it's a malayalam movie adula I played then we went to the Cannes film festival we played anga vande john mclaughlin naan zakir bhai and selva ganesh we played a concert there so lot of things happen No, enjoyable things. So, இப்ப நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக நீங்க நிச்சயமா உங்களுடைய ஃபேவரட் பீசஸ் கண்டிப்பா வாசி காட்டு நிச்சயமா நிச்சயமா That sir, ரொம்ப ரொம்ப இனிமையா இருந்தது as always and it was wonderful talking to you. ரொம்ப அருமையான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்களை நீங்க இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. Thank you so much for your time and really happy to have you here. Pleasure is all mine. Thank you for coming here and Pepper TV நேர் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எல்லாம் மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு Many thanks to Pepper TV also and to you also. Thank you so much, sir. இன்றைய பான் நிகழ்ச்சி வழக்கம் போலவே ரொம்ப சுவாரஸ்யமா அமைஞ்சது நிச்சயமா இதை நீங்க ரசிச்சு பார்த்திருப்பீங்க மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில இன்னொரு இசை கலைஞரின் இசை பயணத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் Until then, it's ஸ்ரீதேவி signing off.